காந்தாரா திரைப்படத்திற்கு தொடர்ந்து 3 விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த கலைஞர்களுக்கு அப்படத்திற்கான விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது? காந்தாராவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விருதுகளாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டு வரக்கூடிய சூழலில் ரிஷப் செட்டி சிறந்த நடிகருக்கான தேசிய விருது ரிஷப் செட்டிக்கு அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இதே போல மற்ற பிரிவுகளிலும் ரிஷப் செட்டிக்கு காந்தாரா திரைப்படத்திற்கான விருதுகள் அறிவிக்கப்பட்டு இருக்கின்றன. சிறந்த தமிழ் படமாக பொன்னியின் செல்வன் முதல் பாகம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. சவுண்ட் டிசைனுக்கான விருதும் பொன்னியின் செல்வன் முதல் பாகமானது வழங்கப்பட்டுள்ளது. பொன்னியின் செல்வன் முதல் பாகம் ஒன்றிற்கு 4 தேசிய விருதுகள் வென்றுள்ளது. சிறந்த பின்னணி இசைக்கான தேசிய விருதை A.R. ரஹ்மான் பெற்றுள்ளார். சிறந்த தமிழ் படமாக பொன்னியின் செல்வன் முதல் பாகம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. சவுண்ட் டிசைனுக்கான விருதும் பொன்னியின் செல்வன் முதல் பாகம் படத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. சிறந்த பின்னணி இசைக்கான தேசிய விருதை A.R. ரஹ்மான் வென்றுள்ளார். சிறந்த தமிழ் திரைப்படமாக பொன்னியின் செல்வன் முதல் பாகம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. சவுண்ட் டிசைனுக்கான விருதும் பொன்னியின் செல்வன் முதல் பாகம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. 4 தேசிய விருதுகளை பொன்னியின் செல்வன் முதல் பாகமானது வென்றுள்ளது. சிறந்த பின்னணி இசைக்கான தேசிய விருதை A.R. ரஹ்மான் பெற்றுள்ளார். சிறந்த தமிழ் திரைப்படமாக பொன்னியின் செல்வன் முதல் பாகம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது.